தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமித்வா திட்டத்தின் கீழ் மின்னணு சொத்து அட்டைகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். நாடு முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள பயனாளிகளுக்கு மின்னணு சொத்து அட்டைகளை வழங்கினார். ஆஜ் தேஷ் அப்னி ஹர் நீதி और हर प्रयास के केंद्र में गांवों को रखकर आगे बढ़ रहा है. हमारा प्रयास है कि आधुनिक भारत के गांव समर्थ हो, आत्मनिर्भर हो. इसके लिए पंचायतों की भूमिका को बढ़ाया जा रहा है, पंचायतों को नए अधिकार दिए जा रहे हैं, पंचायतों को डिजिटल बनाने के लिए हर गांव को फाइबर नेट से जोड़ने का काम भी तेजी से चल रहा है. आज हर घर को शुद्ध जल देने के लिए चल रही जल जीवन मिशन சுமார் 5002 கிராமங்களைச் சேர்ந்த 40,09,945 பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். முதல் முறையாக இந்த ஆண்டு விருது பெறும் பஞ்சாயத்துகளுக்கான நிதியை அந்த பஞ்சாயத்து வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரங்களை பரவலாக்கும் வகையில் 1993 ஆண்டு அரசியல் சாசனத்தில் 73 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதையொட்டி ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 24 தேதி தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.